என்ன கேட்டா? தப்பா ஒண்ணு நடக்காதல்ல? நான் அதை பத்தி யோசிக்கல. வேற இங்க உங்களுக்குள்ள ஏதாவது நடந்து அது அந்த சிங்கப்பூர் காரனுக்கு தெரிஞ்சு ஆர்கனைசர்ன் பேர்ல நம்ம ரெண்டு பேரும் மாட்டணும். வை நமக்கு தான் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், காந்தி ஜெயந்தி. சும்மாடா நீ வேற. வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. வராதவங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, லைஃப்பில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் இனிமேல் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும்லாம் யாருக்கும் தெரியாது. இறுதியாக ஆல் சயின்ஸ் 96 பேட்ச் சார்பாக நம்ம எல்லாருக்கும் பிரியமான ஜானுவை சில வார்த்தைகள் சொல்ல மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். எங்கள் தங்கம், அன்பில் சிங்கம், சிங்கப்பூர் சிங்காரி, தஞ்சையின் தலையாட்ட பொம்மை நீ, உன் பாட்டுக்கு நாங்கள் அறிவை, நீ நடந்தால் தேரோட்டம், பேசினால் கவியரங்கம். ஜானு நீ பேசுறா தங்கம். அமைதியா இருப்பா. ஐ அம் சோ ஹாப்பி. பாதி வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் மாறி இருக்கும், எல்லாரும் மாறிப்பாங்க நினைச்சுதான் வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. எனக்கு திரும்பவும் அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போட்டு உங்க எல்லாருக்கூடிய ஸ்கூலுக்கு போகணும் போல இருக்கு. தேங்க்ஸ். ஏய் ஜானு, ஒரு பாட்டு பாட்டு போ. இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்கேன்டா. பரவாயில்ல, சும்மா பாடு, யாரோ பரிசு ஒன்று தர மாட்டாங்க. ஏய் முரளி, 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 யமுனி ஆட்டில், யமுனி ஆட்டில், யமுனி ஆட்டில் பாட சொல்கிறேன். ப்ளீஸ், ப்ளீஸ் சொல்கிறேன், யமுனி ஆட்டிலே சொல்கிறேன், ப்ளீஸ். ஆ, ஆ, எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே சைனால மட்டும் தான் கிடைக்கும். இந்த கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தனா
எனக்கு தலை வெண்ணு வெண்ணு வலிக்குது. வழியில் ஒரு காப்பி வாங்கி கொடு. கிளம்பலாமா? வண்டி வந்துச்சு. போகலாம். இந்தியாவில் எத்தனை நாள் ஸ்டே? ஸ்டேயா? நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஏன் அவ்வளோ அவசரம்? நீ வேற, கடைசி நேரத்தில் டிக்கெட்டே கிடைக்கல. அதுவும் கனெக்டிங் ஃப்ளைட் தான் கிடச்சிருக்கு. திருச்சி போய் போகணும். ஒரு நாலஞ்சு நாள் இருக்கிற மாதிரி வரலாம்ல. எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்புறம் என்ன, இருந்துட்டு போ. பொண்ணை விட்டு வந்திருக்கேன்டா, அவள் இருக்க மாட்டா. அவ பேர் என்ன? மீரா. இந்த பார். எங்க காட்டு. செம்ம க்யூட்டா இருக்கால. ஏய் காட்டு. அங்கே எடுத்தது அது. சாவரத்துக்குள்ளே இந்த ஊரில் ஒரு வாட்டி வந்து பார்த்துடணும். இந்த ஐயோ ஜானு, உன்னை வச்சுக்கிட்டே உன் பொண்ணை சைட் அடிக்கிறான் பாரு. என்ன ஸ்கூலில் பார்த்த மாதிரியே இருக்கா? எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. இதுக்கு தான் என்னத்த காலகாலத்தில் கல்யாணம் பண்ணுன்றது. ஸ்கூல் பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாரு. இன்னும் கல்யாணம் ஆகலையா? கிழிச்சான். ஒரு ஊரா சுத்தின யார் பொண்ணு தருவா? ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? அது இது வீட்டில் அப்போ பார்த்துட்ருக்காரு. ஏறா வண்டிடு. வண்டி. சரி, காஃபி சாப்பிட்டு வாங்க. வெயிட் பண்ணுறேன் காரில். ஏய், காஃபி சாப்பிட்டேல? தலைவலி போச்சுல? எந்திரி, டைம் ஆச்சு, கொடு. ஏன்னு கேட்குறல்ல, அவனுக்கு என்ன பிரச்சனை? டே, சொதப்பிட்டனோ. ஃப்ராக்ஸ் பைல் ஓன் மவுத்து. நான் ஒரு மனுஷி கேட்டே இருக்கேன், ஆளாளுக்கு எந்திரிச்சு போறீங்க? நீ எல்லாம் அவன் கூட இருக்கல்ல? இல்ல, அவங்க அப்பா. அப்பாவா? சதீஷ், நான் உன்ன தான் கேக்குறேன், ஏன் இன்னும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல? ஏய், நீ தான கூட போற. முதல்ல அவளை இறக்கி விட்டு அப்புறம் நீ இறங்கு. ரொம்ப யோசிக்காத. எப்படி போறேன்? முதல்ல ஜானு தான ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணனும். இல்ல, ஃபர்ஸ்ட் நான் உன்னை டிராப் பண்ணிறேன். ஏய், அது ரொம்ப சுத்தரா? இல்ல, அதான் ஷார்ட். யார் சொன்னா? ஆமா, அடையார்ல இருந்து வலசரவாக்கம் ரொம்ப பக்கம், சென் தாமஸ் மவுண்ட் தான் தூரம். சொல்றேன் பாரு. நான் வேணா கூகுள் மேப் செக் பண்ணி சொல்லட்டுமா? அட, நீ வேற, அவன் போற ரூட் எல்லாம் மேப்ல வரவே வராது. ஏய், நீ சீரியஸா சொன்னியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? ஐயோ, நான் சீரியஸா தான் சொன்னேன். கைக்கு வந்ததும் சொல்றேன். கண்டிப்பா சொன்னோம். அப்போ சுபா இல்லைனா தான் நீ என் கூட பேசுவ இல்ல? ராம், நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கல? என்ன அவசரம் இன்னும் மேல பண்ணிக்கலாம்னு? ராம், நான் சீரியஸா கேக்குறேன், ஏன் என்ன பண்ணிக்கல?
யாரும் முன் வரலன்னு வச்சுக்கோங்க. நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லிடு. என்னால் தானே கூட ஓகே, ஆனால் சொல்லிடு, எனக்கு தெரியணும். ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல?